ஹலோ அப்படி, நான் லோகேஷ் விஜய். நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே அன்னைக்கு சென்னையில் மதுரவாயல் பைபாஸில் 6 பேர் சேர்ந்து ஒரு 40 வயசு உமனை வந்து கேங்க்ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இப்போ 2 நாளாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டவுட் இருக்கும், அதுக்கேண்டா சம்மந்தமே எல்லாம் வெளியே அஜித் சார் ஃபோட்டோ வச்சா அப்படின்ட்டு. ஸோ அதை நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ அங்கன்னா நடந்துச்சு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபேமிலி உமன் தான், 40 வயசு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தை இருக்கு. ஸோ அவங்க வந்து திருவிழாக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் இதாக இருக்கு. அவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க டாக்ஸியில் வந்து போயிட்டு இருக்கும்போது தான் 6 பேர் சேர்ந்து காரை வழி மறைச்சி அந்த டிரைவரை அடிச்சு வெளியே போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கத்தன்னா கத்தியாலே குத்திடுவேன் அப்படின்ட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருக்க ஒரு ஆர்டிக்கல்ல 13 சவரன் நகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆர்டிக்கல்ல 15 சவரன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னவோ தெரியல. அவங்கள வந்து 6 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுல 6 பேர்ல ஒரு பையனுக்கு இன்னும் 20 வயசே தாண்டல, 19 தான் ஆகுது. இன்னொருத்தனுக்கு 21, 28, 27, 25 இந்த சம்திங்ல இருக்காங்க. பேர் அப்படியே ரைமிங்கா வருது பாருங்க. தினேஷ், கணேஷ், ரமேஷ், கருப்பையா, சூர்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. 19 வயசு ஆகிற ஒரு பையனுக்கு இன்னும் அவன் காலேஜ் தான் செகண்ட் இயர் தான் படிச்சு நிற்பான்னு நினைக்கிறான். படிக்கிறானால என்ன போடுகிறான்னு தெரியல. அவனுக்கு இது என்ன அவசரம்? அதுக்குன்னு அவங்க பண்ணது கரெக்டுன்னு சொல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவனோட ஏஜில் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவனோட இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க, என் நேரம்லாம் நல்லா இருக்குது, என்னோட சேர்க்கை தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட சேர்க்கை சரியில்லை. இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பூமர்ஸுங்களாம் இருக்குங்க, பைத்திய மாரி பண்ணுவாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போயிட்டு பெற்றவர்கள் சரியில்லை, பெத்தவங்க ஒழுங்காக தான் ஏன் பசங்க இப்படி இருக்க போகிறாங்க, பெத்தவங்க தான் பெத்தவங்க ஒழுங்காக கண்டிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி பழியை வந்து பெத்தவங்க மேலே போட்டுருக்க வேண்டியது. இவன் ஒரு பொறுக்கியாக இருப்பான், அவன் கேடு கேட்ட நாதாரியாக இருப்பான். அதுக்குன்ட்டு அவங்களோட ஃபேமிலியும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா இப்போ பெத்தவங்க சரியில்லை, பெத்தவங்க கண்டிச்சு வளர்த்துருக்கணும் அப்படி அப்படின்னா பெத்தவங்களுக்கு வந்து அந்த பையன் எப்படி வீட்டில் எப்படி நடந்திருக்கிறான்னு மட்டும்தான் தெரியும், வெளியே வந்து எப்படி இருப்பான்றது தெரியாது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் அப்படியே காட்டியிருப்பாங்க. வீட்டில் வந்தால் ஒரு அமைதியான பையனாக இருக்கிறது, வெளியே போயிட்டு அசிங்கமா பேசுறது, குடிக்கிறது, இதெல்லாம் பண்றது. சோ இப்போ பேசாம சரியில்லை, பேசாம சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல, எத்தனை பேர் நீங்க? ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கும் ஒரு பையன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற எல்லா விஷயமும் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு கிட்ட அவன் நல்லவனா கெட்டவனான்றத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவன் கெட்டவனா வந்து அவனோட ஒரு கெட்ட பழத்துக்கு இவனும் வந்து அடிக்ட் ஆகிட்டானா, அவன் இவனுக்கு நல்லவனா தான் தெரியுவான், அவன் கூட தான் போய் இவன் சீரழிவான். சம்மந்தமே இல்லாத பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும்ன்றாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எதனா ஒரு பேரண்ட்டாவது சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் விட்டு அவன் இப்படிதான், அவன் ஒரு கேவலமான ஆளு அப்படின்றத இப்படி எதனா ஒரு சம்பவம் பட்டு வந்திக்கும் போது தான் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அப்படியே நல்லா இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு இப்படி வந்து என் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி தப்பா பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்கணும், இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லுவாங்களா கூப்பிட்டு ஒரு பையனை? அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பையன் குழந்தையதான் பண்ண தவிர பெரிய பையனா இருக்க மாட்டாங்க. இது நிறைய பேர் புரியாம பெத்தவங்க மேல பழி போட்டுருக்காங்க லூசுத்தனமா. ஏன் இப்ப இத்தனை பேர் சொல்றீங்கல்ல பெத்தவங்க சரியில்லை, பெத்தவங்க சரியில்லைன்ட்டு? உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா அவங்க கிட்ட தனியா கூப்பிட்டு அப்படி சொல்லியிருக்காங்களா நீங்கன்னா பொண்ணு இப்படி ரேப் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, யாரா சொல்லியிருக்காங்களா? அது யாருக்குமே சொல்லணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது வந்து அப்படிதான் சொல்லணும்னு இல்லை, நீங்க நினைப்பீங்க பொண்ணுங்களை மதிக்கணும், அதை பண்ண அப்படி பண்ணணும். ஒருத்தன் வந்து சீரழிஞ்சு போறான்னா அவனுக்கு வந்து பெத்தவங்க காரணம் இல்லை, அவன் கூட சுத்திர நாயின் காரணம். இதுக்குதான் அஜித் சார் போட்டோ எதுக்கு வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை படம் நீங்க எல்லாருமே பாத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல வந்து அஜித் சாரோட அம்மா கேரக்டரா நடிக்கிறவங்களுக்கு வந்து மொத்தம் அந்த படத்துல 3 பசங்க. அஜித் சார் ஒருத்தவங்க, அவங்க தம்பி ஒருத்தர், அவங்க அண்ணன் ஒருத்தர். அதுல அஜித் சார் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா, நல்ல ஒழுக்கமான ஒரு பையனா இருப்பாரு. அவங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அதிகமா எந்த வேலைக்கும் போகாம குடிச்சிட்டு சுட்டிட்டு இருப்பாரு. அவங்க தம்பி வந்து வேலை எதுவும் கிடைக்கலன்றதுனால கெட்ட வழியில வந்து சேட் அண்ட் ஸ்லேவ்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போயிடுவாங்க. அதுல அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, உங்க 3 பேரையும் நான் ஒரு ஆள் தான் வளர்த்தேன், உங்க மூணு பேருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நான் பாசம் காட்டினேன், ஆனா அவன் மட்டும் ஏன்டா இப்படி தனியா போயிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ பேரண்ட்ஸ் வளர்க்கறது எல்லாருமே ஒழுங்கா தான் வளர்ப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் ஒழுங்காக வளர்க்கணும்னா அந்த வீட்டில் அந்த குடும்பமே வந்து அப்படிதான் போயிருக்கணும். இப்போ இந்த கேஸ்லேயே 5-6 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி தங்கச்சின்னு யாருமே இருக்க மாட்டாங்களா? ஏன் அவங்க எல்லாருமே அப்படியே போயிட்டாங்களா? இல்ல, பேரண்ட்ஸ் சரியில்லை, பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றதை நிறுத்துங்க. அவனோட அவன் வயசுக்கு மீறி அவன் பழகினது தான் தப்பு. அதுக்காக அவன் வயசுல தான் பழகணும். அவனோட ஏஜ் 19, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 21, 28 இப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து நல்லவனங்களா இருந்தா அவன் கூட பழகத்துக்கு ஓகே, ஆனா கெட்டவனா இருந்தும் இவனை வந்து துணைக்கு சேர்த்துருக்காங்க. இப்ப நான் ஓப்பனா சொல்றதுல ஒன்னும் வந்து தப்பு கிடையாது. நான் இப்ப எனக்கு ஏஜ் 17-18 ஆக போதுன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஏஜ்ல இருக்கிறது எனக்கு எங்க ஏரியால இருக்குதுன்னு பார்த்தா கம்மி. ஆனா என்ன விட 25, 29, 28 இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா அதிகம்.
சோ அதுல கொஞ்சம் பேருக்கு ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா சொல்ல, இந்த காலத்துல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா கெட்டவன், ட்ரிங்க்ஸ் பண்ணாதவன் நல்லவன்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே தவிர, அவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்களே தவிர என்றைக்குமே வந்து இது பண்ணா வந்து இப்படி இருக்கும், நீயும் ட்ரை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, நீ என்றைக்கும் வந்து யாரையும் கம்பல் பண்ணதில்லை. அவங்களுக்கும் ஒரு பேட் ஹேபிட் இருக்குதுன்னா அதை அவங்களோட முடிச்சுக்கிறாங்க தவிர, இந்த மாதிரி நீயும் வாடா பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குது, குச்சி பாடுறா அப்படின்லாம் யாரும் இது வரைக்கும் என்ன சொன்னதில்லை. அப்படியே சொன்னாங்களாம் கூட எனக்கு தேவையில்லைன்னு வந்துருந்தமே தவிர, இவங்கெல்லாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு நம்ம போய் குடிக்கூடாது. அந்த ஒரு கேங்க் இருக்குன்னா அதில் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், ஒருத்தன் குடிப்பான், ஒருத்தன் வந்து சிகரெட் பிடிப்பான், ஆனால் அந்த ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கரெக்டாக இருப்பான், ஆனால் அவங்களுக்கும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான், ஆனால் அவன் அதை குடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அதுதான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலே ஒருத்தவனால மேலுக்கு வர முடியும். ஸோ இந்த பைத்தியகாரத்தனமா அந்த பேரண்ட்ஸ் தப்பு, பெத்தவங்க சரியில்லை அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத நான் பெத்ததை தவிர வேற எதுவுமே பாவம் பண்ணாத அவங்க அப்பா அம்மா அவங்களாம் ஃபஸ்ட்டு திட்டத்தை நிறுத்துங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ முக்கியமான அந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே இந்த மாதிரி லூசுத்தனமா வந்து இந்த கமெண்ட்ஸ் பண்றது தான். ஒரு செகண்ட்ல பண்ணிட்டு போயிடுவீங்க, பெத்தவங்க சரியில்லை, பெத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவன் எப்படி பண்ணாதான், என்னடா இது பெத்தவங்க சரியில்லைன்றாங்க, நம்ம நல்லா தானே வளர்த்தோம், அவன் அப்படி போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த தப்பு பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு செக்ஷன் படி அவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம். ஏன்னா இந்த 18 கீழே யாருன்னா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடலாம், இந்த மாதிரி ஜெயில போடாம அந்த பையன் 19 வயசு தாண்டிட்டான், அவனுக்கு இது தேவைதான், கன்ஃபார்ம் வந்து தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல முக்கியமா அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து குடியில இருந்திருக்காங்க, எல்லாருமே வந்து ட்ரக்ஸ்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ், இந்த கூலிப்பு, ஆன்ஸ், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து கேடு தருது அப்படின்றத பாத்துங்க. இங்க ரீசெண்டா இப்ப எங்க ஊர்ல பக்கத்துல வந்து ஒரு கொலை நடந்துச்சு. அதாவது எங்க இந்த சைடு பக்கத்து ஊர்ல இருக்க ஒருத்தவங்க வந்து இந்த சைடு பக்கத்து ஊர்ல இருக்கவங்க வந்து ஒரு 3 பேரா பசங்களா சேர்ந்து கொண்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, அவர் வந்து சீட்டு நடத்திருக்காரு, அதுக்கு வந்து காசு கேட்கும் போது கொஞ்சம் ஆர்ச்சா பேசியிருக்காரு. அந்த ஒரு கோபத்துல வந்து அவங்க எல்லாம் குடிச்சிட்டே இருக்காங்க போல, வந்து குடிச்சிட்டே இருக்கும்போது அடிச்சு அவரை தூக்கி கிணத்துல போட்டாங்க. அங்க இருக்க நிறைய பேர் சொன்னதுதான் தெரியுமா, அவங்க குடிச்சு இருக்கிறதுனாலதான் முக்கியமா அதை பண்ணது, இல்ல அவனுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடிய பசங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கோவத்துல அடிக்கலாம் நடிச்சு குடிச்சிருக்கும் போது அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்றது அவனுக்கே தெரியாது. சோ அந்த குடிய வந்து கட் பண்றதுக்கு பாருங்க, குடிக்கிறது தப்பு, ஆனா குடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க நான் சொல்ல வரல. சோ அந்த குடிய வந்து கட் பண்றதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஏன்னா கெட்டதுன்னு தெரிஞ்சே நம்மளோட வாழ்நாள் நம்ம குறைச்சிக்க வேணாம் தான் சொல்றேன். சோ வேற எதுவும் கிடையாது, இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சம்பவத்தை பத்தி மட்டும் பேசுறாங்க தவிர, அதுக்கு பின்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கறத பத்தி பேசணும். சோ அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். அண்ட் தென் பேசுங்க. லோகேஷ் விஜய், டேக் கேர்.